வணக்கம். உங்கள் முன்னே இப்பொழுது மேடையில் நின்று கொண்டிருப்பது எங்களுடைய தமிழ் ஓசை என்கிற இசைக்குழு. நமது இசையை தொடங்க இருக்கிறோம். தமிழின் சிறப்பு அதன் தொன்மையில் இல்லை, அதன் தொடர்ச்சியில் இருக்கிறது. அந்த சிறப்பு தொடர தமிழை பேசுவோம், தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். என் குருதி ஆதனில் காமந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா. என் குருதி ஆதனில் காமந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சா. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு.
சாதி, மதம், இனம், மொழின்னு எல்லா வேற்றுமைகளையும் கடந்து ஒரு நாட்டில் எல்லா மக்களும் சமமாக ஒரே மாதிரி வாழணும்னு நினச்சாரே அந்த பரந்த சிந்தனையும் அதை பாமர மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்த அவரோட எளிமையான மொழி நடையும் தானே. சமஸ்கிருதம், வங்காளம், ஹிந்தி, பிரெஞ்சு, அப்புறம் ஆங்கிலம், இத்தனை மொழிகளில் தனிப்புலமை பெற்றிருந்த இவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு தானே பாடுறாரு. அது மட்டுமா, செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதலிலேன்னு பாடி பரவசமடைகிறாரே. 60கள், 70கள், 80கள், 90கள் ஏன் இன்னைக்கு 2K கிட்ஸ் வரைக்கும் பாரதிய தங்கள் பின்னணிக்கேற்ற மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல 60கள்ல இந்த பாடலை எப்படி பண்ணாங்கன்னு இப்ப கேட்கலாம். பாரதி என்ன, படித்தவனுக்கும் பட்டணத்துக்காரனுக்கும் மட்டும்தான் சொந்தமா, படிக்காதவனுக்கும் பாமரனுக்கும் சொந்தம் இல்லை? நம்ம கிராமத்து மக்கள் தெம்மாங்கேசியில் நம்ம பாரதி எப்படி கொண்டாடுறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். எல்லாரும் பாரதியார கொண்டாடுறாங்க, சரி பட்சவனும் கொண்டாடுறான், பட்டிக்காரனும் கொண்டாடுறான். இந்த தமிழ் சமூகத்தில் நம்ம ஏரியா ஒன்று இருக்குது, வட்டா சென்னை. இப்போ கானா மொழியில் நாங்கள் பாரதியார கொண்டாடுறோம், எல்லாரும் பாருங்க தட்டுதலை. செந்தமிழ்நாடு என்னும் போது நிலை இன்பத்தேன் வந்து பாயுது காது நிலை சொல்ல. செந்தமிழ்நாடு என்னும் போது நிலை இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தைய நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. எங்கள் தந்தைய நாடென்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே.
நிலத்திரை கடலோரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரியல் ரிப்பீட் நிலத்திரை கடலோரத்திலே நின்று நித்தம் தவம் செய் குமரியல்லை வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு வட மாலவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டி கிடக்கும் தமிழ்நாடு செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தைய நாடுன்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே எங்கள் தந்தைய நாடுன்னும் பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே செந்தமிழ் நாடுன்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே தெம்மாங்கிச கும்மி காணானு எல்லாருமே பாரதியை கொண்டாடுறாங்க டூ கே கிட்ஸான எங்களுக்கு பாரதி சொந்தம் இல்லை இப்போ பாரதிய நாங்கள் கொண்டாடுறோம் எங்க பேண்டோட நம்முடைய மூதாதையர் இப்படி ஒரு அழகான தத்துவத்தை சொல்லியிருக்காங்கல்ல யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு இதை மேடையில் 20 பேர் பாடி நம்ம கேட்கறதுக்காக வந்திருக்கோம் இது உங்களுடைய நம்முடைய இனப்பாடல் தானே அப்போ இந்த வரிகளை எங்களோட சேர்ந்து நீங்களும் பாடணும்ல இல்லை யாதும் ஊரே யாவரும் கேளிர்ன்ற எவ்வளோ பெரிய தத்துவத்தை உலகத்துக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோம் அதை எப்படி நாங்கள் மட்டும் பாட முடியும் ஏன்னா இது நமக்கான இனப்பாடல் இப்போ என்ன தருமா பண்ண போகிறோம் அதை எப்படி பாடணும்னு முதல் முறை நாங்கள் பாடி காட்டுவோம் இரண்டாவது முறை எங்களோட சேர்ந்து நீங்கள் பாடி காட்ட போறீங்க எப்படி தெரியுமா பாடுவோம் இங்க பாருங்க 1 2 3 4 யாவரும் கேளிர் அழகா பாடுறீங்களே இன்னொரு முறை பாருங்க இப்ப முதல்ல நம்ம 1 2 3 4 யாவரும் கேளிர் 1 2 3 4 யாதும் ஊரே யாவரும் கேளிர் அவ்வளோதான் இதை உலகம் முழுக்க போய் நீங்களும் சேர்ந்து எங்களை மாதிரியே பாட போகிறீங்க இவ்வளோ அழகான தத்துவ இன பாடலை வந்து சும்மா உட்காந்து பாடிட முடியுமா அதோடு சேர்ந்து நம்மளும் உற்சாகமாக கொண்டாடி பாட வேணாம் அதுக்கு ஒரு வழி வச்சுருக்கோம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த இடை இசை வரும்போது நீங்களும் பண்ண போகிறீங்க இது எப்படி தெரியுமா இப்படி இருக்கும் பண்ணியிருக்கோம் பாருங்க எல்லாரும் இதை கற்றுக்கணுன்றதுக்காக பாட்டை கேட்டோடனே துள்ளி ஆடணும் போல இருந்ததுன்னா அது இசைக்கு பிரதானம் நம்ம இதை எதுக்காக செய்கிற கொண்டாடுறோம்னா இந்த தத்துவத்தின் அருமையை ஆழத்தை உணர்ந்து யாது முறை யாவரும் கேளுன்ற அந்த சொற்றோட நம்ம கொண்டாடுறோம் அதுக்காக தான் இந்த சந்தோஷம் இப்போ உட்காந்தே ஒரு முறை எங்களோட பண்ணி பாருங்க முதல்ல இது 8 முறை வரும் இந்த பக்கம் ஒரு முறை இந்த பக்கம் ஒரு முறை மொத்தம் 8 முறை அப்புறம் மேலே கைத்தட்டுறது வெறும் 4 முறை இன்னொரு முறை பாருங்க மேல கைத்தட்டும்
பாடணும். இப்ப எழுந்து நின்னு பண்ணி பார்ப்போம். எங்களை மாதிரியே வாங்க வாங்க வாங்க, எந்திரிச்சிடணும். யாவது முறை யாவரும் கேளுன்னு நம்புற எல்லாரும் எந்திரிச்சிருவாங்க, அவ்வளவுதான் எங்களுக்கு. இதைத்தான் நாங்கள் எல்லா ரங்கங்களையும் பார்த்துருக்குறோம். தமிழ் தெரிந்தால், இந்த தொடரின் பொருள் புரிந்தால், தமிழ் இனத்தை சேர்ந்த, தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர் எல்லாரும் இதை கொண்டாடிடணும். எங்க எங்களோட சேர்ந்து அதுக்குள்ள சத்தம் பட்டா எப்படி? இப்ப நம்ம பார்த்தது ஒத்திகை தான். இப்ப முழு பாடல் வரும்போது எங்க எழுந்திருக்கணும்னு சொல்லுவேன், எழுந்திருப்பீங்க, எங்களோட சேர்ந்து நீங்க கொண்டாட போறீங்க. இப்ப பாடலை தொடங்கலாம். யாரும் ஊரே யாரும் கேளே.